பக்தி யோகம்னா என்னென்னு பார்க்கலாம். பக்தி யோகம்னா என்னென்னா, 24 மணி நேரமும் இறை சிந்தனையோடு வாழ்வதுக்கு பேர் தான் பக்தி யோகம். ஆனால் நாம் அப்படி வாழ்கிறதில்ல. எப்போவாவது ஃப்ரீ டைமில் ஏதோ நினைக்கும் பொழுது டெய்லி கொஞ்சம் நேரத்துக்கு நினைக்கிறோமா, அது பக்தி கிடையாது. எப்படின்னு கேட்டால், ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, செல்ஃபோன் காணாமல் போச்சு, என்ன பண்ணுவோம், தேடுவோம். எப்படி தேடுவோம், நான் அப்படிங்கிற திமுறோடு தேடுவோம். எப்படி, நான் செல்ஃபோன் இங்கே தானே வச்சுருந்தேன், நான் சமையல் ரூமுக்கு போனேன், நான் காரில் போனேன், நான் அங்கே போனேன். பாருங்கள், நான் தேடுறோமா, நான் எங்கெங்கெல்லாம் செல்ஃபோனை மிஸ் பண்ணியிருப்பேன்னு யோசிக்கிற இடத்துல எல்லாம் தேடியாச்சு, எங்கேயுமே செல்ஃபோன் இல்லை. இப்போ என்ன பண்ணுவேன், அது வரைக்கும் நான் திமிருந்துச்சா, எங்கேயும் தேடி கிடைக்கல, வேறு வழியே இல்லை, கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுவேன், இறைவா என் செல்ஃபோன் காணாமல் போயிடுச்சு, நீ வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓடி போயிரு, அதுக்கப்புறம் நினைக்க மாட்டேன். கூப்பிட்றமா இல்லையா, முதல்ல நான் இங்கே வச்சேன், நான் அங்கே வச்சேன், நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு நான் இருக்கிற வரைக்கும் இறைவன் வரலையா. இந்த நான் எப்போ செயல்படாமல் விட்டுருச்சோ, இதுக்கப்புறம் நானே இல்லைன்னு சொல்லும் பொழுது இறைவன் வராரா? புரிஞ்சுக்குங்க, நான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது ஒருவருக்கு பக்தி வராது, அவ்வளோதாங்க, சிம்பிள். அந்த நான் அப்படிங்கிறது உடஞ்சாதான் பக்தி வரும், இல்லைன்னா வரவே வராது. இறை சிந்தனைன்னா என்னென்னா, டோட்டல் சரண்டருங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, நான்கிறதெல்லாம் கிடையாது, அவ்வளோதான், இதுதான் இறை சிந்தனை. அப்போ தான் 25 மார்க் கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு தீவிரவாதி கத்தி வச்சுருக்காரு, துப்பாக்கி வச்சுருக்காரு, பாம் வச்சுருக்காரு, AK-47 வச்சுருக்காரு, சேட்டலைட் செல்ஃபோன் வச்சுருக்காரு, புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்காரு, 15 காரு, 50 அடியார்கள், ஒரு ஹெலிகாப்டர், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு ஆயுதங்கள். ஒரு எப்படி வருவார் தீவிரவாதி, இப்படி நடப்பார் பாம்பே சிட்டியில், அவர் நடக்கலை, அவர் துப்பாக்கி நடக்குது, அவரோட AK-47 நடக்குதா, திமிரு. இப்படி போயிட்டுருப்பார், போலீஸ் வந்து அவருடைய அடியார்கள் 50 பேர்த்த பிடிச்சிட்டு போயிடுச்சு. என்னாகும், இப்படி போனவர் கொஞ்சம் பயப்படுவாரா, கொஞ்சம் இறங்கிடுவாரா, 50 கார் தூக்கிட்டு போயிடுச்சு போலீஸ், இவர் தனியாக இருக்கிறார், ஹெலிகாப்டர் சுட்டாங்க, தனியாக இருக்கார், செல்ஃபோன் எடுத்து பார்க்குறாரு, டவர் கிடைக்கல, சேட்டலைட் செல்ஃபோனில், எப்படி இருக்கும், போலீஸ் சுற்றி வளைச்சி துரத்துது, தனியாக ஆகிட்டாரா, இதுக்கு முன்னால் கேங்கு, இப்போ தனியாளா, ஓடுவாரா, துப்பாக்கி எடுத்து சுடுவாரா, கத்தி எடுத்து குத்துவாரா, பாம் எடுத்து போடுவாரா, எல்லாமே தீஞ்சு போச்சு, புல்லட் ப்ரூஃப் எல்லாம் கழண்டுருச்சு, நிராயுத பாணி, ஒன்றுமே இல்லை, பேண்ட் ஷர்ட் மட்டும்தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஓடுறாரு, ஒரு பாலடைஞ்ச பில்டிங்குள்ளே போயிட்டார், போலீஸ் ரவுண்டு கட்டி நிற்கிது, 100 பேர் மேலே ஹெலிகாப்டரில், போலீஸ் ஹெலிகாப்டர் ராணுவம் வந்து சேர்ந்துருச்சு, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஏய் பில்டிங்குள்ளே எவ்வளோ நேரம் இருப்பேன், உன்னை சுட போகிறோங்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் இப்படி இருந்தனா இப்படி ஆயிடுவாங்களா, அந்த பாலடைஞ்ச பில்டிங்குள்ளே உட்காந்துட்டு உடம்பெல்லாம் நடுங்குமா, சுட போகிறாங்களா இல்லையா, கண்டிப்பாக சுட்டுருவாங்களா. அந்த நேரத்தில் இந்த நான்கிறது எங்கே போச்சு, நினைப்பாரு, யோசிச்சு பாருங்கள், அந்த நேரத்தில் உலகத்தில் எவ்வளோ பெரிய தீவிரவாதியாக இருந்தாலும் இறைவா என்னை காப்பாத்திருன்னு நினைப்பாரா இல்லையா. புரிஞ்சுக்குங்க, நான்கிறது இருக்கிற வரைக்கும் ஒருவருக்கு இறை அந்த அன்பு வரவே வராது. சில பேர் நடக்கும்போதே தெரியுங்க, சில பேர் பெரிய கம்பெனி முதலாளியாமா, நடக்கும்போதே தெரியும், ஏ இங்கே வாப்பா அந்த கார் கொண்டு கழுவிட்டு வா. அப்போ என்ன அர்த்தம், நீ பேசலை, உன் கம்பெனி பேசுது, உன் பிஸ்னஸ் பேசுது, உன்னோட நகை பேசுது, பணம் பேசுது. புரிஞ்சுக்குங்க, எப்போ நீங்கள் இன்னொரு மனிதரை உங்களோட கேவலமாக நினைக்கிறீங்களோ இறை சிந்தனை இல்லை, பக்தி கிடையாதுங்க. இறை சிந்தனை இருக்கிறவங்க நான்கிறதே இல்லையா, எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தாங்க பேசுவாங்க, பெரியாளை பார்த்து பயப்படவும் மாட்டாங்க, சின்னாளை பார்த்து கேவலமாக பேசவும் மாட்டாங்க, எல்லாமே இறை குழந்தைகள்னு ஒரே மாதிரி தாங்க பேசுவாங்க. உங்களுக்கு இறை சிந்தனை இருக்கா இல்லையான்னு நீங்கள் எல்லாம் சொல்ல வேண்டாம், 5 நிமிஷம் பேசும்போது பார்த்தாவே புரிஞ்சிடும் எப்படி இருக்குதுன்னு. புரிஞ்சுக்குங்க, நகை, காரு, பங்களா, பதவி, இதுதான் உங்களுடைய கௌரவத்தை எப்போ ஃபிக்ஸ் பண்ணுதோ அப்போது இறை சிந்தனை கிடையாது.
இறைவன் மேல் அன்பு இருக்கிற யாருமே எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டியும், வசதி இருந்தாலும் வசதி இல்லாட்டியும், எப்பொழுதுமே இறை சிந்தனையோட வாழும் பொழுது நமக்கு 25 மார்க் கிடைக்கும். அதனால் 24 மணி நேரமும் இறைவன்கிட்ட நாம் சரண்டரில் இருக்கணும். இதுக்கு தாங்க பக்தின்னு பேர். சும்மா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் விளக்கேற்றினா மட்டும் கிடையாது, 5 நேரம் தொழுதா பக்தி கிடையாது, 24 மணி நேரமும் இறை சிந்தனையோட வாழணுங்க. இங்கே நான் கேட்குறேன், புதுசாக செல்ஃபோன் எல்லாம் வாங்க போனீங்க இல்லையா? புதுசாக செல்ஃபோன் வாங்கின உடனே உடனே யாராவது ஒரு செகண்ட் நின்று, இறைவா இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு செல்ஃபோன் எனக்கு கொடுத்துட்டியே ரொம்ப சந்தோஷரியவா நன்றின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? வாங்கும்போது சொல்கிறதில்ல, தொலைஞ்சு போனா போதும், இறைவா தொலைஞ்சு போயிருச்சு, நீங்கள் வச்ச வேலைக்கார ஆளா இறைவன்? நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான மட்டும் கூப்பிட்டுக்குவோம், அடிமை வரணும் அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும், ஓடி போயிடணும் அப்புறம். புரிஞ்சுக்கோங்க, நல்ல காரியம் நடக்கும் பொழுது, நமக்கு பாராட்டு கிடைக்கும் பொழுது, நமக்கு ஒரு 10 ரூபாங்க, ஒரு 10 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுக்குறீங்க இல்லையா, கொடுக்கும்போது இறைவா இந்த நேரத்தில் 10 ரூபா கொடுத்தேன்னு சொல்லி பாருங்கள். எல்லா நேரமும் இரவும் பகலும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் இறை சிந்தனையோட வாழ்கிறது தாங்க பக்தி. சில பேர்த்த கூப்பிட்டு பாருங்கள், ஏ நாளைக்கு மத்தியானம் வீட்டில் கறி சாப்பாடு வந்துருன்னு சொல்லி பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க, திமுறா நான் வந்துடுறேன் அப்படிம்பாங்க. நான் வந்துடுறேன்னவே திமிருன்னு அர்த்தம். இந்த முஸ்லீம்கள்லாம் கேட்டு பாருங்கள் எப்படி சொல்லி சொல்லுவாங்க, இன்ஷா அல்லா வரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், இறைவன் அனுமதித்தால் வரேன், நீ கரிசோறு போட்டாலும் வரமாட்டேன், இறைவன் அனுமதிக்கணும். அப்போது ஒவ்வொரு வார்த்தையிலையும் இறைவன் அனுமதித்தால் வரேன், இறைவன் அனுமதித்தால் செய்கிறேன்னு சொல்லும் பொழுது அங்கே பக்தி இருக்கா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, இனிமேல் ஒவ்வொரு செகண்ட்லேயும் நாம் இறைவனை நினைக்கிறமாங்கிறத யோசிங்க, கண்டிப்பாக இருக்காது, இன்னிலிருந்து ஆரம்பிங்க. அப்போ என்னங்க தெரியுமா, 24 மணி நேரமும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலையும் எல்லா செயல்களிலும் இறைவன் வந்தால் தான் பக்தி யோகம் கைகூடும், அதுக்கு 25 மார்க். சில பேர் யோசிக்கிறீங்க, ஏன்பா எனக்கு வேறு வேலை வெட்டியே வேண்டாமா, 24 மணி நேரம் இறைவனோடையே நினச்சிட்டே இருந்தேன்னா வேலை வெட்டியெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னு சில பேர் யோசிச்சிருப்பீங்க. நான் கேட்குறேன், ஒரு அம்மாவை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மகள், உங்கள் மகளை நினைக்காத ஒரு டைம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை இல்லை, 24 மணி நேரமும் உங்கள் குழந்தைய நினச்சிட்டே இருக்கிறீங்களா, ஆனால் எல்லா வேலையும் செய்கிறீங்களா? அதே மாதிரி தாங்க, அன்பும் கருணையும் யார் மேல் இருக்கோ அவங்களை 24 மணி நேரமும் நினைப்போம், ஆனால் எல்லா வேலையும் நடக்கும், அது டீஃபால்ட் ஆயிரும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் புதுசாக யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போ பழகிடும், டீஃபால்ட், ரத்தம் புத்தியில் ஊறிடும் இறைவன். அதனால் எல்லாரும் கேளுங்க, பக்தி யோகத்துக்கு 25 மார்க் வேணும்னா 24 மணி நேரமும் எல்லா செயல்களிலும் ஒவ்வொரு காரியத்திலும் இறைவனை நாம் நினைத்தால் இதற்கு பேர் பக்தி யோகம், 25 மார்க். இப்போ நீங்கள் உங்கள் பேப்பரை நீங்களே திருத்திக்கலாம் இந்த எக்ஸாமில், யாருக்காவது இருந்தால் 25 போட்டுக்குங்க, சில பேருக்கு 24, 20, 5, 10, சில 0, ஓகே ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இனிமேல் 25 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. இதுதான் பக்தி யோகம்.